வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, சிட்டி ஆஃப் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஹைதராபாத். ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட் பிளான். இந்த லோ பட்ஜெட் பிளானில் எந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது போக எங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது லோ பட்ஜெட்லேயும் இல்லாமல் மாட்ரேட் பட்ஜெட்லேயும் ஹை பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஹைதராபாத்தில் வந்து பார்க்க போகிற சைட் சீயிங் பிளேசஸ் என்னென்னா, ஒண்டர்லா, ராமோஜி ஃபிலிம் சிட்டி, கோல்கோண்டா, சாலார் ஜங் மியூசியம், சார் மினார், பிர்லா மந்திர், சில்குர் பாலாஜி டெம்பிள், கேபிஆர் பார்க், ஹுசைன் சாகர் லேக், லும்பினி பார்க், இஸ்கான் டெம்பிள். ஸோ இதான் நம்ம வரிசையை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் எடுத்தோம்னா வந்து நம்ம வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கிற இந்த ஒண்டர்லா, சரிங்களா? இங்கே வந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ், அது போக நீங்கள் சாதாரணமாக பார்க்குற அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் மாதிரி வந்து இங்கே ரைட்ஸ் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் பார்த்தோம்னா த்ரில்லிங்காக இருக்கும் இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே. ஸோ த்ரீ டி மூவிஸ் இந்த மாதிரி வந்து நிறைய, ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி நிறைய ஃபாரினில் இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே வந்து நிறைய இருக்குது ஒண்டர்லாவில். அது போக வாட்டர் ரைட்ஸும் இருக்குது இதில். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா வந்து ஸாரி வந்து கண்டிப்பாக வந்து யாருமே வந்து வியர் பண்ணிட்டு வரக்கூடாது, சுடிதார் யாருமே வியர் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸோ ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக வந்து நைலான் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து செட் வந்து பார்த்தோம்னா ஒரு 150 ருபீஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கணும், ஏன்னா இங்கே இருக்கிற ரைட்ஸ் வந்து அந்த மாதிரி. அதனால் வந்து அங்கே இருக்கிற ட்ராவல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸாரி வந்து வியர் பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி உங்களால் முடியலன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே அரேஞ்ச் பண்ணி தர்றோம் அப்படின்றதுக்காண்டி தான் இங்கே வந்து அவங்க வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா 150 ருபீஸ், அதாவது 150 ரூபா. ஸோ இங்கே வந்து நம்ம அதை நம்ம வியர் பண்ணிட்டு அங்கே வந்து நம்ம ரைட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ரோலர் கோஸ்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அங்கே இருக்கிற ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ரோலர் கோஸ்டர்லாம் அலோடு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து த்ரில்லிங்கான ரைட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து போயிடாதீங்க, ரொம்ப ஆபத்தானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி, சரிங்களா? இது பார்த்தோம்னா இந்தியாவிலே வந்து பார்த்தோம், இந்தியாவில் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்து பார்க்கும்போது இன்டகிரேட்டட் ஃபிலிம் சிட்டியில் வந்து பெரிய ஃபிலிம் சிட்டி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொன்று கில்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து இது பார்த்தோம்னா இந்த ஃபிலிம் சிட்டி வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு இந்த சென்னையில் கூட வந்து ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஸோ அது போக வந்து இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்த்தோம்னா இது உள்ளே வந்து இந்த ஃபிலிம் சிட்டி போக ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோல்கோண்டா, இது வந்து பார்க்குற கோல்கோண்டா அப்படின்றது வந்து ஒரு ஃபோர்ட், சரிங்களா? இங்கே வந்து முன்னாடி ஆக்சுவலாக ஹைதராபாத் வந்து முன்னாடி எதுக்காண்டி வந்து இந்த ஹைதராபாத் வந்து கோல்கோண்டா இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் அழைக்கப்பட்டதுன்னா, இங்கே விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே வந்து விளைஞ்சிட்டே இருந்தது, சரிங்களா? அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரேட் சென்டராக வந்து டைமண்ட் ட்ரேட் சென்டராக வந்து இந்த கோல்கோண்டா ஃபோர்ட் அப்படின்றது வந்து இருந்தது நிசாமுதீன் காலத்தில். ஸோ இந்த இங்கே இருக்கிற விலை உயர்ந்த டைமண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து நான் சொல்கிறேன், ப்ளூ ஹோப் டைமண்ட்ஸ், பிங்க் டாரிஸ், ஐநோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே வந்து இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்த டைமண்ட்ஸ். இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சில டைமண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் எப்படி வந்து பேட்டர்ன் பண்ணாங்களோ இந்த மாதிரி நிறைய டைமண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாரின்காரங்க வந்து அந்த காலத்துலேயே வந்து கைப்பற்றி வந்து பேட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அதுக்கு போக வந்து ஒரு சில டைமண்ட்ஸ் வந்து இன்னும் அங்கே வந்து விளைஞ்சிட்ருக்கு. அது போக இந்த ஃபோர்ட் பார்த்தோம்னாலே வந்து கிரானைட் மலையில் வந்து கிட்டத்தட்ட 369 அடியில் வந்து உயரத்தில் வந்து இந்த ஃபோர்ட் வந்து அமைஞ்சிருக்கு, சரிங்களா? இந்த ஃபோர்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை கொண்டது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து அவ்வளோ லேசான காரியம் இல்லை, அந்தளவுக்கு பேட்டில் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வந்து நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோர்ட் இது. ஸோ இதை நீங்கள் பார்க்காம வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து சாலார் ஜங் மியூசியம். சாலார் ஜங் அப்படின்றவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத்தோடைய ப்ரைம் மினிஸ்டராக வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து அவர் இறந்து போனவுடனே வந்து இது 1951 ஆண்டில் டிசம்பர் 16 தேதி வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தோம்னா இனாகிரேட் பண்ணாங்க.
இது இந்தியாவில் இருக்கிற நேஷ்னல் மியூசியம், மூணு நேஷ்னல் மியூசியமில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ அதனால் இந்த மியூசியம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது போக 1.1 மில்லியன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இங்கே அவர் யூஸ் பண்ண அந்த கிளாத் அண்டு அது போக அந்த சொன்னேன் இல்லையா அந்த அக்பருடைய வெப்பன்ஸ், அது போக வந்து நிசாமுதீனுடைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேர் மினார். ஹைதராபாதோடைய சிம்பிளே பார்த்தோம்னா இதுதான் ஆக்சுவலாக. சேர் மினார் தான் ஆக்சுவலாக அவருடைய ஹைதராபாதோட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1591 வந்து இது கட்டப்பட்டது. குதுப் சாஹி அவர்கள் தான் வந்து இதை வந்து கட்டினாங்க. நெக்ஸ்ட் வந்து இது முசிறிவர் பக்கத்தில் தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அது போக வந்து உங்களுடைய ஷாப்பிங் எல்லாமே பார்த்தோம்னா இது பக்கத்தில் வந்து நீங்கள் செஞ்சுருங்க. ஸோ ஹைதராபாத் சிம்பிள் பார்த்தோம்னா இந்த சார் மினார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிர்லா மந்திர். பிர்லா மந்திர் பொறுத்தளவுக்கு வந்து ஹைதராபாத்தில் மட்டும் வந்து இல்லை, இது ஆக்சுவலாக ஜெய்ப்பூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பிர்லா மந்திர் இருக்குது. எதுக்கு வந்து நிறைய இடத்துல இருந்தாலும் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் என்னன்னா இந்த டெம்பிளுக்குள்ளே வந்து நம்ம வந்து பெல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் ஆண்டா அப்படின்னு சொல்கிறவர் வந்து சொல்லிட்டாரு. 1976 வந்து இந்த டெம்பிள் வந்து கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டெம்பிள் எதுக்கு பெல் வைக்கக்கூடாதுன்னா இது வந்து மெடிடேஷன் பண்ணுற இடம், அதனால் வந்து நீங்கள் வந்து பெல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதான் வந்து இங்கே இருக்கிற கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே சத்தம் போடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜெய்ப்பூரில் பொறுத்தளவுக்கு நான் போன டெம்பிள்னால வந்து நான் சொல்கிறேன், இது வந்து ஹைதராபாத்தில் நான் போனதில்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வந்து இது கட்டியிருக்காங்க. அது போக 2000 டன் மார்பிளில் வச்சு இது வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சில்கூர் பாலாஜி டெம்பிள். சில்கூர் பாலாஜி டெம்பிள் வந்து எதுக்கு வந்து இந்த எதுக்கு டெம்பிள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா டெம்பிளை விட இந்தியாவில் வந்து ரொம்ப யூனிக்கான டெம்பிள் வந்து இதுதான். ஏன்னா உள்ளே வந்து இந்த டெம்பிளில் மட்டும் ஹுண்டி வந்து எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது சரிங்களா. இங்கே வந்து இந்த பொதுவாக எல்லா கோயிலில் பார்த்தோம்னா நீங்கள் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஐயர் தட்டில் வந்து நீங்கள் காசு வந்து கொடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொடுத்தாலும் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபியூச்சர் கொண்ட டெம்பிள். அது போக வந்து இங்கே இருக்கிற அந்த பாலாஜி கடவுள் வந்து பார்த்தோம்னா அதான் பெருமாள். அவரை வந்து இங்கிலீஷில் விசா பாலாஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஓல்டஸ்டான டெம்பிள். நெக்ஸ்ட் வந்து கேபிஆர் பார்க். இது நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் இல்லை, நீங்கள் சும்மா வந்து பொழுது கழிக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து நார்மலாக பார்க்கலாம், நார்மலாக இருக்கிற ஒரு பார்க் தான். நெக்ஸ்ட் வந்து லேக் சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா ஹுசைன் சாகர் லேக் பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து இது வந்து வடிவம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்டரில் பார்த்தோம்னா இது வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து கௌதம புத்தாவுடைய ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது. 1563 பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த ரிவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. அது போக இங்கே நீங்கள் போட்டிங் போனால் போகலாம் சரிங்களா. அது போக வந்து இங்கே லும்பினி பார்க் பக்கத்தில் இருக்குது, இது பக்கத்துலேயே. ஸோ அதையும் நீங்கள் சுற்றி பார்க்காம வந்துடாதீங்க, இதுக்கு ரொம்ப செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இந்த லும்பினி பார்க் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறீங்களே, இஸ்கான் சொல்லி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது ஆக்சுவலாக என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இதுக்காண்டி தான் வந்து அது வந்து இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஷார்ட் ஃபார்மாக. இது ஆக்சுவலாக 1966 நியூயார்க்கில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்காண்டினா வந்து ஒரு மனுஷன் வந்து நல்ல சீரான முறையில் வந்து நல்ல ஒரு முறையான வாழ்வு வந்து வாழணும், அதாவது சைல்ட் அப்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து நிறைய வந்து போட்டினா வந்து இந்த இஸ்கான்காரங்க. ஸோ அதனால் வந்து இந்த டெம்பிள் வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இஸ்கான் டெம்பிள் திருப்பதியில் கூட ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டெம்பிள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தோம்னா பிரியாணி கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஹைதராபாத் தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வந்து இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்ற பிரியாணி எல்லாமே வந்து குக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பிடுவோம். பட் இது வந்து பார்த்தோம்னா குக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தம்லே வச்சு வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி. ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான முறைகள்னாலே நிறையதே இருக்குது. இது வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா நிசாமுதீன் காலத்தில் வந்து இது வந்து அந்த கிச்சனில் அவர் யூஸ் பண்ண கிச்சனில் பார்த்தோம்னா வந்து இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அப்போ வந்து பேர் வந்தது தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. நார்மலாக இருக்கிற கடையெல்லாம் நீங்கள் போகாதீங்க, ஏன்னா இதில் வந்து சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டுல கூட நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்ல காஸ்ட்லியான ஹோட்டல் பார்த்து அங்கே போங்க, அங்கே தான் வந்து முறையாக வந்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ இந்த ஹைதராபாத்துக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்சிட்டி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் சொல்லி பார்ப்போம். லோ பட்ஜெட்டுக்கு மெட்ராஸ் டு ஹைதராபாத்துக்கு வந்து ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 4:45 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:45 வந்து சேர்க்குது. அதில் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 420 ரூபா. ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து 4:50 வந்து அங்கேருந்து கிளம்புது ஈவினிங். அதேமாதிரி மார்னிங் வந்து 5:55 வந்து சேர்க்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சிட்டி எக்ஸ்பென்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஆட்டோக்கு ஒரு 100 ரூபா போட்டுக்கலாம், ஃபுட்டுக்கு வந்து ஒரு 510 ரூபா போட்டுக்கலாம்,
ஹோட்டலுக்கு வந்து ஒரு 600 ரூபா போட்டுக்கலாம், கேபுக்கு வந்து ஒரு 100 ரூபா, ஆளுக்கு வந்து போட்டோம்னா நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். டோட்டலாக வந்து 1310 ரூபா ஆகும் இன்சிட்டி எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 840 ரூபா ஆகும். டோட்டலாக வந்து 2150 ரூபா தான் லோ பட்ஜெட்டுக்கு ஆகும். இது போக மாடரேட் பட்ஜெட் ஹை பட்ஜெட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது, அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டா அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.